ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல 2012 அமெரிக்கன் அனிமேஷன் மூவியா ரிலீஸ் ஆன ஐஸ் ஏஜ் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஐஸ் ஏஜ்ல பொதுவாவே எல்லா பார்ட்டுமே நல்லா இருக்கும். அந்த வகையில இந்த படமும் ரொம்பவே நல்லா இருக்கு. இதை எல்லாரும் கண்டிப்பா பாருங்க, ஏன்னா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் கிட்டத்தட்ட 6500 கோடி வசூல் செஞ்சிருக்கு. சரி சரி, நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீனே பாத்தீங்கன்னா, அந்த அணிலு அந்த விதையை எடுத்துட்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறதுக்காக தரைய போட்டு நங்குன்னு குத்துது. ஆனா கிராக் கிரியேட் ஆனதுனால அந்த விதையை எடுத்துட்டு அந்த கிராக்க மூடிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஒளிச்சு வைக்கலான்னு பாக்குறதுக்குள்ள சடார்னு கிராக் விழுந்து அந்த பாறையே ரெண்டு துண்டாகி அது மேல இருந்து கீழே விழ அப்படி விழும்போது ஒத்த கண்ண டைனோசர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு மேல இருந்து எர்த்துக்கு நடுவுல இருக்கிற இன்னர் கோருக்கு வந்து சேருது. அங்க வந்து சேர்ந்த உடனே அது அந்த விதைய பிடிக்கிறதுக்காக பயங்கர வேகமா ஓடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அது பயங்கர வேகமா சுத்தி அதுகிட்ட இருக்கிற விதைய சைடுல இருக்கிற ஒரு பாறை மேல சொருக, அதனால அதோட உடம்பு அங்க இருக்கிற பாறை மேல நல்லா சுத்தி அந்த பாறைய ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ்ல சுத்தும் போது அதுவும் ரிவர்ஸ்ல சுத்தி எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியாவே சல்லுன்னு மேல போய் கிட்டத்தட்ட பூமியையும் தாண்டி போயிட்டு சல்லுன்னு மறுபடியும் கீழே இருக்கிற தண்ணிய நோக்கி விழும்போது, தண்ணிக்குள்ளதானே விழ போறோம் அப்படின்னு நினைச்சி அசால்ட்டா டைவ் அடிக்க, கீழே இருக்கிற ஐஸ் கட்டி மேல அதோட தலை முட்டி அது ரெண்டு துண்டாகி சீடு தனியா அணில் தனியா போயிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் கிராக் கிரியேட் ஆக அந்த சவுண்ட கேட்டு நான் சடார்னு எந்திச்சு அங்க இங்கனு என்னுடைய பொண்ண தேடிட்டு இருக்கும் போது அவளோ அவளுடைய தந்தத்தை யூஸ் பண்ணி டார்சான் மாதிரி மரக்கிளையில தொங்கி தொங்கி லாண்டுட்டு மண்ணுக்கு அடியில வாழுற அதோட ஃப்ரெண்டு கூட ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது நான் கரெக்டா அங்க வந்து இந்த குட்டி விலங்க நம்பி தைரியமா ஊர் சுத்திட்டு இருக்கியான்னு அவளை போட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி நாங்க எங்க வாழுறோமோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக, நிலமும் பயங்கரமா அதிர ஆரம்பிச்சதுனால மண்ணுக்கு அடியில வாழுற விலங்கு மண்ணுக்கு அடியிலேயே போயிருது. இந்த கேப்ல புலியும் அந்த அதிர்வை உணர்ந்து அதுக்கு எதிரா உருமிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு மர வண்டியில எக்கச்சக்க சோம்பேறி மிருகங்க அதை ஏத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற ஒரு பாட்டி, யாராச்சும் என்னுடைய பெட்ட பாத்தீங்களான்னு கேக்க, அதுக்கு அங்க இருக்கிறவங்களும் பாட்டி மறுபடியும் செத்த பெட்ட பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வண்டி முன்னாடி இருக்கிற குட்டி பாறை மேல ஏறி புலிய தூக்கி விட்டதுனால அது அப்படியே பறந்து பாட்டி சோம்பேறி மிருகத்தை கட்டி பிடிச்சிட்டு கீழே விழுந்துருது. இப்போ அந்த புலிய மறுபடியும் இழுத்துட்டு சல்லுன்னு நாங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறத புலி பார்த்ததுனால அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை பிடிக்க, அது மேல இருக்கிற கொடி அந்த வண்டி மேல கட்டப்பட்டு இருந்ததுனால சடார்னு பிரேக் அடிச்சு அவங்க எல்லாத்தையும் ஏன் மேல தூக்கி வீசிருது. இப்போ புலி அங்க வந்து உங்கள யாரனா ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது சோம்பேறி மிருகம் கரெக்டா அங்க வந்து அதோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் போய் கெட்டி பிடிச்சிட்டு இருக்க, அவங்களும் நம்ம சோம்பேறி மிருகத்துக்கிட்ட பாட்டி சாகிறதுக்குள்ள நீ எப்படியாவது அவங்கள பாக்கணும்னு ஆசைப்படுவல்ல, அதனாலதான் பாட்டிய இங்க கூட்டு வந்திருக்கிறோம். சரி சரி, பாட்டி கொஞ்சம் தூங்குறதுக்கு உன்னுடைய கோகைய காட்டுன்னு சொல்லி பாட்டிய எங்களுடைய சோம்பேறி ஃப்ரெண்டு கூட அனுப்பி வைக்க, அவங்களும் அப்படியே போயிட்டு இருக்கும் போது வந்திருக்கிற எல்லாரும் கடகட கடகட கடன்னு அவங்க வண்டிலயே ஏறி சல்லுன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ என்னுடைய சோம்பேறி ஃப்ரெண்டு அவனுடைய பாட்டிய கூட்டிட்டு மறுபடியும் இங்க வரும்போது உன்னுடைய ஃபேமிலி எல்லாம் உன் பாட்டிய உன்கிட்ட விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு நான் சொல்ல, அவனும் அதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுடைய பாட்டிய காணும். சோ நாங்க எல்லாரும் அவனுடைய பாட்டிய தேட ஆரம்பிக்க, என்னுடைய பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு கூட எங்கேயோ போறத நான் பாத்துறேன். அவளோ குடு 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 குடுன்னு ஒரு இடத்த
இடத்துக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச பிரவுன் கலர் ஸ்பைக் மண்டையன் அங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் பயங்கர ஹாப்பியா லாண்டிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கிட்ட போய் பேசலான்னு போயிட்டு இருக்கும் போது அவளுடைய கால் ஸ்லிப் ஆகி சல்லுன்னு அங்க இங்கன்னு சறுக்கி ஃபைனலா பறந்து வந்து அந்த பிரவுன் கலர் ஸ்பைக் மண்டையன் மேல வந்து விழ நான் கரெக்டா அங்க வந்து அந்த பையனை திட்டினது மட்டும் இல்லாம என்னுடைய பொண்ணையும் எல்லார் முன்னாடியும் திட்ட அவ கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ நானும் என்னுடைய பொண்ணு பின்னாடி போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவளும் நீங்க மட்டும் என்னுடைய அப்பாவா இல்லாம இருந்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னைய பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப என்னுடைய ஒய்ஃபும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அதுக்குள்ள எங்களுக்கு நடுவுல ஒரு கிராக் ஒண்ணு கிரியேட் ஆகி திடீர்னு என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி நடந்ததுனால அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜ காமிச்சு நீங்க எல்லாரும் சேஃபா அந்த பிரிட்ஜுக்கு போயிருங்கன்னு என்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நாங்க இருக்கிற பாறை சரிஞ்சதுனால நான் புலி சோம்பேறி மிருகம் நாங்க மூணு பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து அங்க இருக்கிற ஒரு ஐஸ் பாறைய பிடிச்சிட்டு மேல வர திடீர்னு ஒரு பெரிய பாறை இடிஞ்சி எங்களுக்கு முன்னாடி விழுந்ததுனால ஒரு போர்ஸ கிரியேட் பண்ணி எங்களை அப்படியே அங்க இருந்து தள்ளி விட்டுருது. இப்போ நானும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களை எப்படியாவது நான் மறுபடியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு கத்தி சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய பொண்ணு இத பார்த்து அப்ப கூட சண்டை போட்டுட்டோமேன்னு நினைச்சி பயங்கரமா ஃபீல் பண்ண என்னுடைய ஒய்ஃபும் கண்டிப்பா உன்னுடைய அப்பா நம்மளை தேடி வருவாங்கன்னு ஆறுதல் சொன்னதுனால என்னுடைய பொண்ணு எப்படியோ ஒரு வழியா அவளுடைய குட்டி ஃப்ரெண்ட தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கூட்டிட்டு வர அவளும் அங்க இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் திரட்டி பின்னாடி இருக்கிற ஒரு மிக பெரிய நிலம் அவங்கள நோக்கி வந்து அவங்கள கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள தள்ளி விடுறதுக்குள்ள எப்படியாவது அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ சொன்ன பிரிட்ஜுக்கு கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேப்ல நாங்க எல்லாரும் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற கப்பலுக்குள்ள இருக்கிற மரத்துண்டு இதை எல்லாத்தையும் உடைச்சி துடுப்பு கட்ட மாதிரி யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேமிலி இருக்கிற இடத்தை நோக்கி போயிடலான்னு பாக்குறோம். ஆனா அது வேலைக்கு ஆகாததுனால நாங்க அப்படியே பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற புயல் காத்துல மாட்டிக்கிட்டதுனால எங்க கப்பல் அப்படியே மூழ்கி மேல வர ஒரு மிக பெரிய நண்டு எங்க கப்பலை தொத்திக்கிட்டு வந்துருது. இப்போ சோம்பேறி மிருகம் பயந்து போய் அதோட காலை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது நாங்க இருக்கிற கப்பல் பயங்கர வேகமா கீழே இறங்கி ஒரு மிக பெரிய அலைய பொத்துக்கிட்டு வெளியே வரும்போது நண்டோட காலு மட்டும்தான் அங்க இருக்கிறத பார்த்து நாங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு மிக பெரிய சூறாவளிக்குள்ள மாட்டி அப்படி எப்படின்னு சுத்தி பயங்கர உச்சிக்கு வந்து அப்படியே சல்லுன்னு கீழே வந்து செஞ்சிடறோம். இதே சமயத்துல என்னுடைய ஃபேமிலி இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாரும் பிரிட்ஜ நோக்கி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதுனால என்னுடைய பொண்ணோட ஃப்ரெண்டு என்னுடைய பொண்ணை கரெக்டா தடுத்து நிறுத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய அப்பாவை கண்டிப்பா நம்ம மறுபடியும் பாப்போம்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்குது. இதே டைம்ல நாங்க எல்லாரும் எந்திரிச்சி எப்படியோ ஒரு வழியா சூறாவளி காத்த கடந்து சேஃபா உயிரோட இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சோம்பேறி மிருகத்தோட பாட்டி அங்க இருக்கிற ஒரு மரத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து நிம்மதியா என்னைய தூங்கவே விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் அவங்கள அந்த மரத்துக்குள்ள இருந்து வெளியில எடுத்து போட அவங்களும் எந்திரிச்சி பையா நடந்து வெளியில இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்து ரொம்ப வருஷம் கழிச்சு குளிக்க ஆரம்பிச்சதுனால சோம்பேறி மிருகத்தை தூக்கி அவங்க பக்கத்துல எரிய அவனும் அவங்கள தூக்கிட்டு சேஃபா அந்த ஷிப்பு மேல ஏறிறான். இதே சமயத்துல அனிலும் சோகமா ஐஸ் கட்டி மேல போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு தீவை பார்த்து பயங்கர வேகமா அங்க போய் அங்க இருக்கிற ஒரு தென்னை மரத்துல சாஞ்சிட்டு இருக்கும் போது அதே மாதிரியே ஒரு அணில் எலும்பு கூட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி
அதோட கைவிரல் எங்க நோக்கி இருக்குதோ அதுக்கு நேரா போய் அங்க இருக்கிற தண்ணிக்கு அடியில பாக்கும்போது ஒரே ஒரு விதை தண்ணிக்கு அடியில இருக்கிறத பாத்துருது. உடனே ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த கல்லை கட்டி பிடிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்து ஸ்வைங்னு ஆழத்துக்கு வந்து சேர்ந்து அந்த விதைய கஷ்டப்பட்டு எடுத்து பாக்கும்போது இதுல இருக்கிற வழிய ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா எக்கச்சக்க சீடு இருக்கிற புதையலே உங்களுக்கு கிடைக்கும்னு அதுல போட்டிருந்ததுனால அது ஃபாலோ பண்ணிட்டே அது போக ஆரம்பிக்க திடீர்னு ஒரு மீன் தூண்டில் அந்த விதை மேல குத்தி சல்லுன்னு இழுத்து அங்க இருக்கிற ஒரு பெரிய கப்பல்ல மீன் மாறி மாட்டிருது. இதே சமயத்துல நாங்க எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னுடைய பெட்டை பாத்தீங்களா என்னுடைய பெட்டை பாத்தீங்களான்னு பாட்டி எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க தூரத்துல ஒரு பறவை பறந்துட்டு இருக்கிறத நாங்க எல்லாரும் பாத்துறோம். உடனே நாங்க எவ்வளவோ கத்தி கத்தி அந்த பறவைய கூப்பிட்டு பாக்குறோம். ஆனா அந்த பறவை எங்களை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி வில்லங்கிட்ட போய் அது பார்த்தத சொல்லிருது. இப்போ நாங்க எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கப்பல் எங்களை நோக்கி வந்ததுனால நாங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்கும் போது அந்த பெரிய கப்பல்ல இருந்து நங்கூரம் மாதிரி ஏதோ ஒண்ணு வீசி எங்க கப்பலை பிடிச்சி அவங்க கப்பல் பக்கத்துல இழுத்து அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவங்களோட சேர்த்து வில்லனும் எங்க கண்ணு முன்னாடி வந்தான். இப்போ நான் என்னுடைய ஃபேமிலி ஒரு பிரிட்ஜுக்கு வருவாங்க, அதனால நானும் அங்க போகணும்னு சொல்ல அதுக்கு வில்லன் அங்க போகிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லும் போது அவனுடைய அசிஸ்டன்ட் கரெக்டா எந்திரிச்சு சுவிட்ச் பேக் கோவுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போய் தண்ணி போற வழியா ஃபாலோ பண்ணிட்டு போனாலே இவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம போயிரலாம்னு சொல்ல வில்லன் அதோட வாழிலேயே ஒரு மிதி மிதிச்சுட்டு நீங்க எங்கேயும் போக போறது இல்ல, நீங்க இங்கதான் இருக்க போறீங்கன்னு எங்க சொல்லிட்டு அவனுடைய அடியாட்கள் கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்க அவங்களும் எங்க கப்பலை அட்டாக் பண்றதுக்காக ரெடியாகி ஒரு விலங்க அங்க இருக்கிற ஒரு கம்புல கடிக்க வச்சு அவங்களுடைய கொடியையும் ஏத்திடுறாங்க. இப்போ வில்லன் உங்களுடைய கப்பலை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் வச்சு செய்ய போறேன்னு சொல்ல அதுக்கு நாங்களும் எங்களுடைய கப்பலை கொடுக்க மறுத்ததுனால பனி கல்ல எங்க கப்பல் மேல வீசி எங்களை அட்டாக் பண்ண தொடங்கிடுறாங்க. இப்போ நான் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும் போது புலியையும் என்னையும் பாட்டியையும் சோம்பேறி மிருகத்தையும் அணிலையும் கட்டி போட்டிருந்தாங்க. அப்போ வில்லன் என்கிட்ட வந்து நம்ம வேணா ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு சொல்லி அதோட காலை என்கிட்ட நீட்டிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் நாங்களும் உங்களை மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கைய கடல்ல தொலைச்சோம். அப்போ வில்லன் எங்களை கண்டுபிடிச்சு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால நாங்க எல்லாரும் அவருக்கு கீழே வேலை பாக்குறோம்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க ஃபேமிலிய மறந்துட்டு எங்களுடைய தலைவன் கூட சேர்ந்துருங்கன்னு சொல்ல அதுக்கு நான் மறுத்ததுனால எங்க எல்லாரையும் தண்ணிக்குள்ள தள்ளிவிட கட்டளை இட்டு சோம்பேறி மிருகத்தோட பாட்டிய தண்ணிக்குள்ள குதிக்க சொல்ல அவங்களும் கீழே குதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் போது கீழே எக்கச்சக்க பெரிய மீன்கள் அவங்கள சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பார்த்ததுனால எங்களை கட்டி போட்டிருந்த பெரிய மரத்தை நான் அப்படியே திருப்பி அந்த மரத்தை தாங்கி இருக்கிற ஒரு கொடிய புளிய வச்சு கட் பண்ணிவிட உடனே நான் என்னைய சுத்தி கட்டி இருக்கிற கொடிய கஷ்டப்பட்டு அத்து சண்டை போட வந்த வில்லன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு அவனை முட்ட ட்ரை பண்ணி முன்னாடி இருக்கிற பெரிய மரத்தை முட்டினதுனால அந்த மரம் அப்படியே கீழே விழுந்து கட்டி போட்டிருந்த புலியும் நேக்கா எஸ்கேப் ஆக திடீர்னு மரம் சாஞ்ச வெயிட்டுக்கு ஒரு மிக பெரிய கிராக் விழுந்ததுனால சோம்பேறி மிருகத்தோட பாட்டியும் கப்பலை நோக்கி வர கப்பலும் மூழ்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஏன் அணிலும் அதோட மேப்பை எடுத்துட்டு தண்ணிக்குள்ள குதிக்க கப்பலும் ரெண்டு துண்டா நொறுங்கினதுனால கப்பலுக்குள்ள இருக்கிற பழங்களும் வில்லனும் வில்லனோட அடியாட்களும் மொத்தமா தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்கிடுறாங்க. அதுவே நாங்க தண்ணிக்குள்ள மூழ்கி மறுபடியும் நாங்க ஒரு கப்பல்ல மேல எந்திரிச்சு வர வில்லனோ ஒரு குட்டி ஐஸ் பாறையில அவனுடைய அடியாட்கள் கொஞ்சம் பேரை ஏத்திட்டு பெண்
புலிய விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப பெண் புலியோ தண்ணிக்குள்ள இருந்து எந்திச்சு வில்லனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு பாக்குது. ஆனா வில்லன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாததுனால நான் அவளை தூக்கி நாங்க இருக்கிற ஐஸ் பாறை மேல போட்டுறேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு பிரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கிற எல்லாரும் தூங்க ஆரம்பிக்க என்னுடைய பொண்ணு மரத்துல வாழுற விலங்கு மாதிரி தூங்கலான்னு போகும்போது செம்பட்ட ஸ்பைக்கு மண்டையன் கரெக்டா அங்க வந்ததுனால மேல இருந்து கீழே விழ அவனும் நாளைக்கு நீ என் கூட நடந்து வரியான்னு கேக்க அதுக்கு என் பொண்ணு ஓகே சொன்னதுனால சரி சரி மண்ணுக்கு அடியில வாழுற உன்னுடைய ஃப்ரெண்ட மட்டும் கூட்டு வந்துடாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இத பார்த்த என்னுடைய ஒய்ஃப் கரெக்டா அங்க வந்து யாருக்காகவும் உன்னைய மாத்திக்காதன்னு சொல்லி மரத்துல வாழுற விலங்கு மாதிரி அவ தூங்க ஆரம்பிக்க என்னுடைய பொண்ணு ஸ்பைக்கு மண்டையன் கீழே தூங்குறத பார்த்து நான் இன்னைக்கு தரையிலேயே தூங்குறேன்னு சொல்லி தரையிலேயே தூங்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் பாக்குறதுக்கு இந்த என் கடை கிளிக் பண்ணிக்கோங்க.